சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டமம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோக்காரகன், இப்போ மனதளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாகும். சரி, சந்திராஷ்டமம் யாருக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ராசி ரீதியாக பார்க்க தேவையே இல்லை. சந்திராஷ்டமம் பொறுத்த வரைக்கும் 17வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திர தினம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 17வது நட்சத்திரம் வந்து சந்திரன் போய் மறைகிற இடம். 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது அந்த சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு மறைகிற ஒரு நாள். அதனால் அந்த சந்திரன் வந்து மறைகிற நாள் அப்படிங்கிறதுனால அது வந்து சந்திரன் அஸ்தமனம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதான் சந்திர அஷ்டமம். 8ஆம் வீட்டில் 7, 8 அந்த வீடுகளில் இந்த சந்திரன் பயணிக்கும்போது அந்த 17வது நட்சத்திரம் அந்த 7, 8 வீடுகளில் உண்டு. அந்த 17வது நட்சத்திர தினம்தான் சந்திரன் பயணிக்கும் அந்த நாள், உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம நாள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் சந்திரன். அப்போது இந்த சந்திரன் வந்து மனதளவில் பாதிக்கக்கூடிய, பாதிப்பு அடையக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலைகள், அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மனது வந்து ஆசிலேஷன்லேயே இருக்கும். ஒரு மாதிரியான நன்மைகள் செய்யலாம், கெடுபலன்கள் செய்யலாம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்கும், இல்லை அப்படின்னாலும் கெட்ட விஷயங்களும் நடக்கும். அப்போ நம்ம மனதளவில் அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குற நாட்கள் தான் சந்திராஷ்டம நாட்கள். அன்னைக்கு நம்ம போய் ஒரு இடத்துல பஞ்சாயத்து பேசினாலும் சரி, அன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட சாதாரணமாக போய் பேசினாலும் சரி, இல்லை வெளியில் பிரயாணம் கிளம்புனாலும் சரி, இல்லை அன்னைக்குன்னு போய் நமக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ சந்திரனால் நமக்கு வந்து சிக்கல்கள் உண்டு பண்ணக்கூடிய அந்த நாள் தான் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம நாள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது அது சந்திராஷ்டம நாட்களாக கருதப்படுகிறது. அப்போ அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு 17வது நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம், சந்திரன் பயணிக்கும்போது, அப்போ அனுச நட்சத்திர நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ சில நட்சத்திரம் வந்து அரை நாள் இருக்கும், சில நட்சத்திரம் 24 மணி நேரம் இருக்கும். அப்போ எதுலேருந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அனுச நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வரைக்கும் இவங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் எந்த புது முயற்சியும் செய்யாமல் இருக்கணும், யார்கிட்டையும் அனாவசிய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அந்த நாள் சந்திராஷ்டம நாள். அன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ, மூல நட்சத்திரத்தில் சந்திரன் எப்போல்லாம் பயணிக்குதோ அந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பூராட நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அப்போது இந்த சந்திராஷ்டம நாட்களில் யாரும் எந்த புது முயற்சியும் செய்யாமல் இருக்கணும், யார்கிட்டையும் அனாவசியமான பேச்சுக்கள், போட்டித் தேர்வுகளில் அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு எழுதணும், அன்னைக்கு போய் தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தால் விநாயகரை வழிபடுங்கள், இல்லைன்னா பெண் தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு வழிபட்டுட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தி தராது. அடுத்து மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள். அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள். அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் தெய்வ வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு. கோயிலுக்கெல்லாம் போகலாம், அதுக்கெல்லாம் போக வேணாம்லாம் சொல்லலை, கோயிலுக்கெல்லாம் போகலாம், தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள்,
குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு மனதளவில் எந்த பாதிப்பும் இருக்காது, சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சதய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டமி தினங்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். அப்போ நீங்கள் காலண்டர்லேயே போட்டிருப்பாங்க, காலண்டரில் வந்து இன்றைக்கி இந்த நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி நீங்கள் உஷாராக இருந்தீங்க. அன்றைக்கி யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், யார்கிட்டையும் பேச்சுக்கள், யார்கிட்டையும் அனாவசிய பேச்சுக்கள் வேண்டாம். தேவைக்கு பேசுங்க, தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அது பெரிய சண்டையாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அனுபவபூர்வமாக நடந்தது. நம்ம நண்பருக்கு சந்திராஷ்டம நாட்கள் அன்னைக்கு அவர் மனைவிக்கிட்ட வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை தான், அதுக்கு வாக்குவாதம் பண்ணி அது டைவர்ஸ் அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த சந்திராஷ்டம தினம் ஒரு கெடுபலனை ஏற்படுத்தும். ஆகையினால சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு நம்ம வாயை கட்டுப்படுத்தினாலே எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்துக்கலாம். அடுத்தது மக நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். அப்போது 17வது நட்சத்திரமாக வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சந்திராஷ்டம தினங்கள். அடுத்தது அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் பரணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அஷ்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத விவாதங்கள் செய்வதை தவிர்க்கணும். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகைன்னு சொல்லுவாங்க, அந்த நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகனுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து முருகனை போய் வழிபடலாம், முருகனை வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அப்போது உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது, எந்த புது முயற்சியும் செய்யாமல் இருப்பது சிறப்பு. அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிச நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் புடிவாதம், கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஷார்ப்பாக இருப்பாங்க. ஷார்ப்பாக அந்த வில்லு அம்பு எந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கோ அந்தளவுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்க. ஆகையினால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் புடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆகையினால அன்னைக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் யார்கிட்டையும் அனாவசிய பேச்சுக்களோ, அனாவசியமாக யார்கிட்டையும் நம் வாக்குவாதங்கள் பண்ணுறதோ, அனாவசியமாக யார்கிட்டையும் அது வேணும் இது வேணும்னு கேட்குறதோ இல்லாமல் இருப்பது சிறப்பு. அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மக நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திர நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ, அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் எப்போயெல்லாம் பயணிக்கிறாரோ அந்த காலகட்டம் அவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வரும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் எப்போயெல்லாம் பயணிக்கிறாரோ அன்னைய காலகட்டம் சந்திராஷ்டம தினமாக இருக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நான் சொன்ன அந்த நட்சத்திரங்கள் என்னென்னக்கெல்லாம் வருதோ அன்னன்னைக்கெல்லாம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சில நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு நாள் நீடிக்கும், ரெண்டு நாள் வரைக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கண்டிப்பாக இருக்குது. ஆகையினால இந்த சந்திராஷ்டம தினத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக எந்த புது முயற்சியும் செய்யாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. எல்லா வகையிலுமே வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கு எதுலேயுமே எந்த அந்த சந்திராஷ்டம நாட்களில் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் மௌனமாகவும் இருப்பது சிறப்பு. கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பு. இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல். உங்களுக்கு
சந்திராஷ்டம தினங்கள் குறித்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். நான் ஜோதிடர், ஜோதிட வெளிச்சம் அர்ஜுன் பிரகாசம். உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னோடய தொலைபேசி எண், என்னோடய அலைபேசி எண் கீழே போட்டிருப்பாங்க, அந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் அது, நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க, சர்க்கரை உள்ளவங்க இப்போ நாட்டில் நிறைய பெருகிட்டே இருக்காங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வந்து தயாரிச்சிருக்காங்க, இந்த டிஎஸ்பி ஹெர்பல். அந்த எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும், குத்தல் இருக்கும், ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி அடிபட்டால் புண்ணு ஆறாது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கால் பாதத்தில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி, குத்தல், அதே மாதிரி மரத்து போகிறது, இந்த விஷயங்கள் இருக்காது. இது இல்லாமல் மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் வலி, கை வலி, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வலி, வீக்கம், இரத்தக்கட்டு, சுளுக்கு, இது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரே எண்ணெய். அடுத்தது தீக்காயங்கள். இப்போ வண்டியில் போகிறோம், சைலன்ஸர் சுட்டுடுது, இந்த ஆயில் இருந்ததுன்னா உடனே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் இருக்காது, ஒரு மாதிரி அது உப்பி போய் அது புண்ணாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான விஷயங்களை இந்த எண்ணெய் வந்து தடுக்குது. இது வந்து 300 வருஷ பாரம்பரியம் இருக்குது, இதுக்கு 300 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்குது. இந்த 300 ஆண்டுகள் பாரம்பரியத்துக்கு இது வந்து இப்போ தான் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனிக்காரங்க செய்கிறாங்க. ஆகையினால இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. இது டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனி, டிஎஸ்பி ஹெர்பல், டிஎஸ்பி வலி நிவாரணி. இதை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க.